ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பை தொடர் துவங்குவதற்கு முன்னதாகவே இந்திய கிரிக்கெட் அணியில் மூன்று முக்கியமான வீரர்கள் காயம் ஏற்பட்டிருக்கிறது இந்திய அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமல்லாது இவங்க உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்பாங்களா அப்படின்ற ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளும் பயிற்சி ஆட்டத்தில் விளையாட இருக்காங்க. இதற்காக நேற்று இந்திய கிரிக்கெட் அணி தீவிரமான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டாங்க. அப்போது இந்திய அணியின் ஆல்ரவுண்டரான தமிழகத்தைச் சேர்ந்த விஜய் சங்கர் அவர்கள் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கும்போது அவங்களோட வலது கையில பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. இதனால பயிற்சியில பாதியில் இருந்து அவர் வெளியேற்றப்பட்டாரு. அவரை பரிசோதித்த டாக்டர்கள் காயத்தன்மை குறித்து எந்த ஒரு தகவலுமே வெளியில சொல்லவே இல்லை. இருந்தாலும் காயத்தன்மை அதிகமா இருக்கிற காரணத்தினால ஜூன் 5ஆம் தேதி நடக்க இருக்கும் முதல் போட்டியில அவங்க இந்திய அணிக்காக களமிறங்குவாங்களா அப்படிங்கிறது ரொம்பவே சந்தேகம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா, இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான வீரரான துவக்க வீரர் சிகர் தவான் அவர்கள் வலைப்பயிற்சியில் ஈடுபடும் போது ஒரு பவுன்சர் வந்து அவருடைய ஹெல்மெட்டை தாக்கியதில் அவருடைய உதட்டு பகுதி மற்றும் வாயில் பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து அவருக்கு ரத்தம் வெளியேறிய காரணத்தினால் வலைப்பயிற்சியிலிருந்து பாதியிலேயே வெளியேறிவிட்டார். இவருடைய காயத்தன்மை குறித்தும் எந்த ஒரு தகவலையும் இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் இதுவரைக்கும் தெரிவிக்கவே இல்லை. அதே போல இந்த உலகக்கோப்பை தொடர் துவங்குவதற்கு முன்பதாகவே IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக களமிறங்கிய கேதர் ஜாதவ் அவர்கள் தோள்பட்டியில பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. அவர் உலகக்கோப்பைக்கு இந்திய அணிக்காக விளையாட வரா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்த நிலையில இருந்தாலும் அவர் தற்போது இந்திய அணியில் இணைந்திருக்காரு. இருந்தாலும் அவர் இந்திய அணிக்காக ஒரு சில போட்டிகளில் விளையாட மாட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. தற்போது உலகக்கோப்பை துவங்குவதற்கு முன்பதாகவே இந்திய அணியில் விளையாட இருக்கிற மூன்று முக்கியமான வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது இந்திய கிரிக்கெட் அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.